வணக்கம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கடுகு, உளுந்து, எண்ணெய், உப்பு. இப்போ இதுக்கு செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ஒன்று எடுத்துக்கணும். நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய். இதை வந்து நம்ம சுட்டு தான் செய்யணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து சுட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி, நம்ம முறுக்கு சுடுற கம்பி, ஏதாவது ஒரு கம்பி யூஸ் பண்ணி நம்ம பர்னரில் வச்சு நம்ம வந்து சுட போகிறோம். இப்போ இந்த கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பர்னரில் காமிச்சு இதை வந்து அப்படியே நல்லா சுற்றி சுற்றி காமிச்சு நல்லா சுடணும். கொஞ்சம் டைம் எடுத்து சுடணும், கொஞ்சம் கம்மியாக வச்சு. ஏன்னா உள்ளெல்லாம் அப்போ தான் வந்து வேகும். இல்லைலாம் வெளியில் மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் பொறுமையாக எல்லா சைடும் காமிச்சு நல்லா அந்த மாதிரி சுடணும். நல்லா அந்த மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சே வரும் நல்லா சுடும்போது. பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பொருளை வதக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, எல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் கத்திரிக்காய்க்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஒரு தக்காளி போதுமானது ரெண்டு வெங்காயத்துக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வெங்காயம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூடவே தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம சட்னிக்கு நார்மலாக வதக்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஆறின கத்திரிக்காயை வந்து நம்ம இந்த மேலே உள்ள தோலெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும் நல்லா. அது வந்து நல்லா நம்ம உரித்து எடுத்து அந்த கத்திரிக்காயை நல்லா கழுவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த கத்திரிக்காய். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு உரித்து வெட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் எப்போதும் போல் சட்னிக்கு நம்ம அரைக்கிற மாதிரி இந்த வதக்கின பொருளெல்லாம் சேர்த்து அதோட நம்ம சுட்டு வச்சுருக்க இந்த கத்திரிக்காயையும் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு கத்திரிக்காய் சட்னி தயார்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு சட்னி தயாராகிடும். இப்போ நம்ம தாளித்து இதில் ஆட் பண்ணியாச்சு. நமக்கு சுவையான கத்திரிக்காய் சட்னி தயாராகிடுச்சு. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி. சில குழந்தைங்க கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து இப்படி சட்னியாக அரைச்சி கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதும் நம்ம தக்காளி சட்னி தேங்காய் சட்னியாக அரைச்சிட்ருக்கிறதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.